சண்மதியோட சித்தப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பா தப்புச்சுண்டா சாமி. அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சம்பந்தி. பாவம் அவரு, எவ்வளவு வருத்தமா பேசுறாரு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவங்க ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க, அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. சம்மந்தி அம்மா, நீங்க சொல்றீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அமைதியா இருக்கிறேன். இல்லன்னா இவங்க எல்லாரும் என்ன இப்படி பேசுனதுக்கு ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும். சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சந்தேகம் வந்தா அதை தீர்த்துக்க வேண்டியதுதானே. பேசாம ஹவுட்ஹவுஸ் செக் பண்ணிடலாமா சித்தப்பா? சண்மதி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல ராஜிமா, சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சு இல்ல, அதை தீட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பிரச்சனை தீர்ந்துருச்சு தப்புச்சோம்னு பார்த்தா என் பொண்ணே தேவையில்லாம என்ன காட்டி கொடுத்துருவா போல் இருக்கே. இப்ப நாம எப்படி தப்பிக்க போறோம்? சண்மதி சொல்றதான் கரெக்ட். அவுட் ஹவுஸ்ல செக் பண்ணி பார்த்துட்டா உண்மை என்னன்னு தெரிய போகுது. பாவம் சண்மதியோட சித்தப்பா, எதுக்கு திருட்டு பழியோட இருக்கணும் இல்லமா? போலாமா சித்தப்பா? என்ன சித்தப்பா பாக்கலாம்ல? பாக்கலாமே. முன்னாடியே நான் ஒரு ஃப்ராடு பொய்ப்பித்தலாட்டக்காரன்னு என் பொண்ணு சண்மதிக்கு தெரியும். அப்புறம் எந்த தைரியத்தில் அமுதாவையும் ஆர்த்தியையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியலையே. தெரியாமல் அவசரப்பட்டு பழக்க தோஷத்தில் புத்தர் சிலையை திருடிட்டேன். ஐயா புத்தரே, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமேல் இப்படி நான் பெருசால திருட மாட்டேன், சின்னதாக திருடிக்கிறனே. அம்மா அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி இந்த ஆள் தான் சிலையை எடுத்திருப்பான்னு நம்பிக்கையான் எப்படி தேடுறேன்? ஆர்த்தி, அந்த வீட்டில் இருக்கிற பெரிய திருடியே உங்க அம்மா தாண்டி. மற்றவங்கெல்லாம் சொக்க தங்கம், நானே திருடலைங்கிறப்போ வேற யார் திருடி இருக்க போறா? எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. கண்டிப்பா அவன் தாண்டி ஒளிச்சு வச்சிருப்பான். தேடு, இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சி அவன் கதையை முடிச்சு அனுப்பலாம். இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எப்படியோ திருட்டு பள்ளியில் இருந்து தப்பிச்சுட்ட. ஐயா புத்தரே, உன் கருணையே கருணை ஐயா. அமுதம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், சிலை இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. போலாமா? சித்தப்பா சாரி. பரவாயில்லம்மா, இப்ப வச்சு என்ன நம்புனியே. யாரும் என்ன நம்பாட்டியும் நான் நம்புறவன் எப்பவும் என்ன கைவிட மாட்டான்.
இனியாச்சும் உங்க எல்லாருக்கும் அது புரிஞ்சா சரிதான். நம்ம ரூம்ல இருந்த சிலை அவர் கைக்கு எப்படி வந்துச்சு? ஒரே குழப்பமா இருக்கு. கார்த்திக், சிலை கிடைச்சிருச்சான். எங்க இருந்தது? நான் தான் இங்கதான் எங்க இருக்கணும் அப்பவே சொன்னல. அந்த டிவி கிட்ட இருக்க கபோர்ட்ல தான் இருந்துச்சு. டிவி கிட்ட இருக்கிற கபோர்ட்? நான் வானதி போட்டோ கீழே தானே வச்சிருந்தேன். அது எப்படி அங்க போச்சு? யாராவது இதை எடுத்து பார்த்துட்டு மறந்து வச்சிருப்பாங்க. ஏன், நீ கூட எடுத்து பார்த்துட்டு ராத்திரி அங்க எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஆமா சண்மதி, யாராவது எடுத்து பார்த்துட்டு மறந்து அங்க வச்சிருப்பாங்க. அதான் சிலை கிடைச்சிருச்சுல்ல, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்பவே ஹாப்பி. இந்த சிலை கார்த்திக் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ணது. என்னைக்கும் நான் தொலைக்க மாட்டேன். நான் பெரிய லாயர் ஆகி ஏழை மக்களுக்கு உதவணும்னு என்னைக்கும் இந்த சிலை என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ராஜிமா, யாரும் இதை இனிமே எடுக்கவே கூடாது. இத எங்கேயாவது சேஃபா வைக்கணும். சண்மதி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சித்தப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு. இனிமே தேவையில்லாம நம்ம குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. சில அங்கன்ற பதட்டத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நீங்க இது தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கல முதலாளி மாப்பிள, இந்த வீட்டை விட்டும் போக மாட்டேன். என் பொண்ணு சண்மதி மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம். என்னைக்குமே நீங்க தான் என்னோட முதலாளி மாப்பிள. அதான் சில திரும்ப கிடைச்சிருச்சு இல்ல, நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலைய போய் பாருங்க. நான் போயிட்டு வரேன். எனங்க, நீங்க வாங்க. எப்படி புத்தர் சிலை முதலாளி மாப்பிள கைக்கு போச்சு? ஒருவேளை சிலையே இங்கிருந்து அங்க பறந்து போயிருக்குமோ? ஒரே மர்மமா இருக்கே. அது எப்படி சிலை தானாவே பறந்து போகும்? சரியா சொன்னீங்க, அது எப்படி சிலை தானாவே பறந்து போகும்? முதலாளி மாப்பிள, அது வந்து என்னாச்சு?
என்ன பார்த்ததும் ஏதோ பேய பார்த்த மாதிரி அப்படியே பயப்படுறீங்க. தப்ப ஏதாவது பண்ணீங்களா? தப்பா? நான் என்ன தப்பு பண்ண? சொல்லாம கொள்ளாம திடீர்னு உள்ள வந்துட்டீங்களா? அதான் உங்களை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துட்டேன். சாரி முதலாளி மாப்பிள, அதெல்லாம் விடுங்க. என்னைய தேடி நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவசரமா எங்கேயாவது வெளியில போகணுமா? அதுக்கு எதுக்கு மாப்பிள்ள, நீங்க வீட்டுல இருந்து அவுட் ஹவுஸ் வரைக்கும் நடந்தே வந்தீங்க. என் காலெல்லாம் எனக்கு வலிக்குது மாப்பிள. ஒரே ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா நான் வந்து கில்லி மாதிரி வந்து எங்க போகணும்னு கேட்டிருப்பல முதலாளி மாப்பிள. எதுக்கு இப்போ சம்பந்த சம்பந்தமா பொய்யா பேசிட்டு இருக்கீங்க? சரி, அந்த புத்தர் சிலை எதுக்காக திருடுனீங்க? புத்தர் சிலைய நான் திருடுனா? என்ன சொல்றீங்க முதலாளி மாப்பிளா? ஆமா, நான் தான் திருடிட்டேன். எனக்கு அப்பவே உங்க மேல டவுட் வந்துருச்சு. நீங்க அங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது யாருக்குமே தெரியாம நான் இங்க வந்து செக் பண்ண, நான் சந்தேகப்பட்ட மாதிரியே சிலை இங்கதான் இருந்துச்சு. திரும்பவும் யாருக்கும் தெரியாம அது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நான் சமாளிச்சேன். ப்ளீஸ், இனி இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க இப்படி ஏதாவது தப்பு பண்ணா அதனால உங்க பொண்ணு சண்முதிக்கு தான் அசிங்கம். சரி, உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணாலும் என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதனால யாரோட நிம்மதியும் கட வேண்டாம். இதை பத்தி யாருக்கிட்டையும், ஏன் சண்முதி கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். இனிமே நீங்களும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. முதலாளி மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க முதலாளி மாப்பிள்ள. குடிச்சாதான் நான் மனுஷனா இருப்பேன். அதனாலதான் உங்க முன்னாடி கூட நான் தைரியமா குடிச்சேன். இப்ப சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க முதலாளி மாப்பிள, மன்னிச்சிருங்க. இப்படி உங்களை முதலாளி மாப்பிள முதலாளி மாப்பிள அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தைக்கு தாங்குற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஒரு உண்மையான தொழிலாளியாவும் நடந்துக்காம, பாசம் உள்ள சொந்தக்காரனாவும் நடந்துக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன் முதலாளி மாப்பிள. ஆனா நீங்க அதையெல்லாம் கூட பெருசு பண்ணாம என்ன மன்னிச்சீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே மாப்பிள நீங்க கிரேட். உங்க மனசுக்குன்னா உங்க காலுக்கு செருப்பா இருக்கிறதுக்கு கூட பொருத்தமா இருப்பானு எனக்கு தெரியல. இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை முதலாளி மாப்பிள. இப்பவே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புற முதலாளி மாப்பிள. இங்க பாருங்க, உங்களை இந்த வீட்டு விட்டு போக சொல்ல, இனிமே இப்படி தப்பு எதுவும் பண்ணாம மாறுங்கன்னு கேக்குறேன். முதலாளி மாப்பிள, சின்ன வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால தாயோட அன்பு பாசம் பராமரிப்பு இல்லாமயே வளர்த்துட்டேன். சின்ன வயசுல நான் முதல்ல தப்பு பண்ணும்போது என்கிட்ட யாராவது ஒருத்தர் இப்படி அனுசரணையாவும் ஆதரவாவும் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, நான் இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி நின்று இருக்க மாட்டேன் முதலாளி மாப்பிள. உண்மையிலேயே சொல்ற, நீங்க ஒரு ஆண் தேவதை முதலாளி மாப்பிள. அது மட்டும் இல்ல, நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு என் மக சண்மதி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் முதலாளி மாப்பிள. நிஜ இதுதான். இப்ப நான் உறுதியா சொல்றேன், இனிமே எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் அவமானமும் வராது. என்ன சொல்றீங்க மாமா? நம்புங்க பாருங்க, வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிற எனக்கு நிம்மதியும் ஆறுதலையும் கொடுக்கற இந்த தீர்த்தத்து மேல சத்தியமணி சொல்ற முதலாளி மாப்பிள, இனிமே நான் திருட மாட்டேன். உங்களுக்கும் என் பொண்ணு சண்மதிக்கும் சங்கடம் வர்ற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம்.
சரி மாமா, நான் வரேன். மாமா மாமா, நான் மாமா. ஏய் மனுஷன்னா இப்படித்தான் இருக்கணும். பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தாயா. மா, அந்த புத்தர் சிலையை வச்சு எப்படியாவது சண்மதியோட செத்தப்பன் காண்ட மிருகத்தை வீட்டை விட்டு துரத்திடலாம். அதை வச்சே அந்த சண்மதியும் கார்த்திக்கும் நிரந்தரமா பிரியிற மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடலான்னு பார்த்தா எல்லாமே வீணா போயிடுச்சு ஆர்த்தி. அட நீ வேறம்மா, வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி நடந்ததே எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பு கிளப்பிட்டு இருக்க? சண்மதியோட சித்தப்பாவை மாட்டி விடுறதுக்காக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம், நடக்காம போச்சு. அடுத்து என்னடான்னு பார்த்தா அத்தை என்னடானா, இனி அந்த ஆளை பத்தி எதுவுமே தப்பா பேசக்கூடாதுன்னு நம்மள எச்சரிச்சு அனுப்புனாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அப்படியே உள்ளுக்குள்ள அந்த ஆளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு வெறி ஏறுது. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், எதுக்கடி புலம்புற? இப்படி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஓஞ்சிட கூடாது. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையாருன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, அதை யாருக்காக சொல்லிருக்காங்க? என்னடி இப்படி பாக்குற, நம்மள மாதிரி நல்லவங்களுக்காகத்தான். ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி தோத்து போச்சுன்னா அதுக்காக ஓஞ்சி போய் உட்கார கூடாது, அதை அடையிற வரைக்கும் ஓடணும். அந்த செத்தப்ப என்ன பெரிய இவனா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஏதாவது யோசிச்சு செய்யணும் ஆர்த்தி. தைரியமா ரெடி வா. வா கார்த்திக், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? உட்காரு, சொல்றோம். சொல்லு ஜீவா. மதியமே ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி சொன்னியே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எல்லாரும் என்ன முதல்ல மன்னிச்சிருங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அசோசியேஷன் எலெக்ஷனில் அண்ணன் என்னை போட்டியிட சொன்னார், அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த எலெக்ஷனில் போட்டியிட வேணான்னு எனக்கு இப்போ தோணுது. என்ன ஜீவா திடீர்னு இப்படி சொல்கிற? என்ன ஆச்சு? வேற ஏதாவது இஷ்யூவா? அப்படி எதுவும் இருந்தால் தைரியமாக சொல்லுப்பா. வேற எதுவும் இல்லைப்பா, நம்ம பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே எனக்கு ஹெவியாக இருக்கு. அதனால என்னால யூனியன் எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த முறை எலெக்ஷன்ல யாரோ புதுசா போட்டியிடுறதா சொல்றாங்க. அவங்க யூனியன் சட்டத்திட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு நேர்மையா எலெக்ஷன் எதிர்கொள்ள மாட்டாங்கன்னு நமக்கு நம்பிக்கையான மெம்பர்ஸ் சில பேர் சொல்றாங்க. அதுவும் நமக்கு எதுக்குமா இந்த விஷப்பரிச்ச? அதுக்காக பயந்து விலகிறதா? எலெக்ஷன்ல போட்டியிடுறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இதை பத்தியெல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்போ திடீர்னு போட்டியிலன்னு சொன்னா நம்மளை நம்பி இருக்கிற மெம்பர்ஸ் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளுடைய கௌரவம் பில்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அத கெடுக்கிற மாதிரி நடந்துக்காத. நம்ம ஃபேமிலியோட ரெஸ்பெக்ட் டேமேஜ் ஆகக்கூடாதுந்தாமா நான் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த முடிவெடுத்திருக்கேன். எனக்கு என்னமோ இது சரியான முடிவு மாதிரி தெரியுதுமா. ப்ளீஸ்மா, இந்த முடிவை ஏற்றுக்கோங்கம்மா. மாப்பிள்ள, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்க எலெக்ஷன்ல நின்னா யூனியன் மெம்பர்ஸ்க்கு நல்லது நடக்கும்னு நல்லபடியா யோசிச்சு தானே உங்க அண்ணனும் அம்மாவும் உங்களை எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அதிகமா இருக்கு, வேலை பலு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி பின்வாங்கினீங்கன்னா எப்படிங்க அது? இதனால
உங்க பேரு கெட்டு போறது மட்டும் இல்லாம சம்பந்தி அம்மா பேருக்கும் இல்ல கெடுதல். இங்க பாருங்க மாப்பிள்ள, இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணி நீங்களே எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடுங்க மாப்பிள்ள. ஆமாங்க, பில்டர்ஸ் யூனியன் பிரசிடென்ட்னா சாதாரண விஷயமாங்க, சொசைட்டில ஸ்டேட்டஸான போஸ்டிங். ஆனா அதுக்காகலாம் நான் உங்களை எலெக்ஷன்ல நிக்க சொல்லல. நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம கஷ்டப்படுறதுல தப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். அதனால அடம் பிடிக்காம உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கோங்க ப்ளீஸ். ராஜிமா, ஜீவாதான் அவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றாருல்ல, அதுவும் இல்லாம யூனியன்ல புதுசு புதுசா வேற யாரும் நிக்கிறாங்கன்றீங்க, அவங்கெல்லாம் சரியான ஆளுங்க மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. இதுல அவரு நின்னு அவரால் ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம் இருக்குன்னு வேற சொல்றாரு. அவருக்கு கான்ஃபிடென்ட் இல்லாதப்போ அவரை ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வைக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படலை ராஜிமா.